ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு InStyle ஹோம்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு டியூப்ளஸ் கவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் பிளாட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபார்ட்டி ஃபீட் சைடில் வந்து சிக்ஸ்டி ஃபீட் ஒரு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்டு நார்த் ஃபேஸிங் லேண்ட் இது இந்த பக்கம் வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் அண்டு வெஸ்ட்டு பில்டிங்குடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபீட் பின்னாடி வந்து தேர்ட்டி ஃபீட் சைடில் வந்து ஃபார்ட்டி டூ ஃபீட் எடுத்திருக்கோம் இது முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டுக்கான வாஸ்து பலன்கள் பார்த்தீங்கன்னா முப்பது அடிக்கு வந்து லக்ஷ்மி கடாக்ஷம்னு சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு அடிக்கும் கடாட்சம் உண்டுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் நாற்பத்தி ரெண்டு அடிக்கு பாத்தீங்கன்னா கீர்த்தி சொல்கிறாங்க சொல்றாங்க இதை பேஸ் பண்ணி தான் இந்த மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ரூம் பிளேஸ் பண்ணியிருக்கிறதும் பர் வாஸ்து தான் பிளேஸ் பண்ணியிருக்கோம் வாங்க பில்டிங்கில் போலாம் மெயின் கேட் இது இந்த மெயின் கேட் வழியா உள்ள என்ட்ரானிங்கன்னா கார் பார்க்கிங் எயிட்டீன் ஃபீட் இன்ட் டென் ஃபீட் நைன் இருக்குது இருக்கு ஒரு பெரிய கார் பார்க் பண்றவங்க ரொம்ப பெருசாகவே இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் பெரிய கார்டன் இது டுவெல் ஃபீட் வைடு அண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரு 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 இருபத்தி ரெண்டு அடிக்கு வந்து உங்களுக்கு பெரிய கார்டனாகவே இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே உள்ள என்ட்ரா வரும் வராண்டா ஃபிஃப்டீன் ஃபீட்டுன்ட்டு ஃபோ ஃபோர் ஃபீட் நைன் இன்ச்சஸ்க்கு இருக்குது இந்த வராண்டாவும் பார்த்தீங்கன்னா பெரிய வராண்டாவே இருக்குது ரொம்ப ஓப்பனாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் மெயின் டோர் இது இந்த மெயின் டோர் வழியாக உள்ள என்ட்ரா அப்படின்னா லிவ்விங் ஃபிஃப்டீன் ஃபீட்டுன்ட்டு சிக்ஸ்டீன் ஃபீட்டுக்கு இருக்குது சோஃபா இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் ஆப்போசிட்லேயே வந்து டிவி பிக்ஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த லிவிங் பார்த்தீங்கன்னா மூணு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கும் ஸோ வெண்டிலேஷன் அண்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஃபிரண்ட்டில் உள்ள விண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபீட் ஆர் டுவெல் ஃபீட் பெருசாகவே வச்சுக்கலாம் அப்போ இங்கே இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கார்டன் வந்து ரொம்ப விசிபிளாக தெரியும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாலில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட்டு கவர்டாக இருக்கும் எல்லா பக்கமும் வால் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் அண்ட் இதில் ஒரு ஆர்ச் ஓப்பனிங் ரெண்டே ஓப்பனிங் தான் மற்ற இடங்கள் எல்லாம் இப்படி கவர்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ஃபர்னிச்சர்ஸ் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் இன்டீரியர்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் சோப்பனு இந்த ஆர்ச் வழியே உள்ள என்ட்ரா டைனிங் ஏரியா டைனிங் கம் ஸ்டேர் கேஸ் ஏரியா இது லெவன் ஃபீட் இன்டு டுவெண்ட்டி ஒன் ஃபீட் அரேஞ்சர்ஸுக்கு இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு யூ ஷேப்பில் ஒரு ஓப்பன் வெல் ஸ்டேர் கேஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் போகிற மாதிரி ஆஸ் பர் வாஸ்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட்ல சைட்லேருந்து இங்கே வந்து சவுத் வெஸ்ட் சைடுக்கு இப்படி போகும்போது ஆஸ் பர் வாஸ்து கரெக்டாக இருக்கு இந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கீழே வந்து ஒரு ஃபோர் ஃபோர் சீட்டர் டைனிங் டேபிள் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்ச் ஓப்பனிங் இந்த ஆர்ச் ஓப்பன் வழியாக உள்ள என்ட்ரான் இருந்தீங்கன்னா ஒரு வாஷ் பேசின் இது இது வந்து டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு ஃபைவ் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் இருந்து சிக்ஸ் ஃபீட்டுக்கு இருக்குது நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு விண்டோ ப்ரொவைட் ப்ரொ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கேயும் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் வாஷ் பேஸ் வாஷிங் மிஷினோ அல்லது ஃப்ரிட்ஜோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஒரு கரெக்டான இடம் இது எது வேணாலும் உங்களுக்கு உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஓப்பனிங் இந்த ஆர்ச் ஓப்பன் வழியாக உள்ள என்ட்ரானிங்கன்னா கிச்சன் தேர்ட்டீன் ஃபீட் இன்ட்டு லெவன் ஃபீட் நன் இன்ச்சஸ் இருக்கு எல் ஷேப்பில் கிச்சன் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து சமையல் பண்ணுற மாதிரி ஸ்டவ் ப்ளேஸ் பண்ணிருக்கோம் இங்கே வந்து சிங்க் பிளேஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல கபோர்டு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் சிங்கை பாத்தீங்கன்னா வெளியே வரதுக்கு போகிறதுக்காக ஒரு டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கும் இந்த ஏரியா வந்து டெக் ஏரியா ஒரு சர்வீஸ் வராண்டான்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தேர்ட்டீன் ஃபீட்டு டுவெல் ஃபீட்டுக்கு இருக்குது பெட் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இங்கே வந்து ரெண்டு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வென்டிலேஷன் லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும் இந்த இடத்துல தேவைப்பட்ட சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே ப்ரொவைட் பண்ணிக்கலாம் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே வந்து ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்கோம் ஸோ இது எந்த என்ட்ராதுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டாய்லெட்டு காமன் டாய்லெட்டு சிக்ஸ் ஃபீட் த்ரீ இன்ஜஸ் ஃபோர் ஃபீட்டுக்கு இருக்குது இதுதான் ஓவரால் கிரவுண்ட் ஃப்ளோருடைய பிளான் இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபோர் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பிளான் இப்போ வந்து கேஸ் வழியாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரெயிலிங் இது கட் ஓப்பன் இங்கேருந்து பார்க்கும்போது கீழே வந்து டைனிங் ஏரியா நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இது லான்ச் இது லெவன் ஃபீட் நைன் இன்ச்சஸ்ன்ட்டு டென் ஃபீட் நைன் இன்ச்சஸ்க்கு இருக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கன்சோல் டேபிள் போட்டிருக்கோம் சைடு டேபிள்னு சொல்லலாம் இந்த டேபிள் வந்து இதில் வந்து ஒரு உருளியோ அல்லது ஸ்டாச்சு வச்சுக்கலாம் பார்க்கறதுக்கு நம்ம நல்லாயிருக்கும் நம்ம ஸ்டேர் இருந்து நேர வரும்போது ஆப்போசிட்லேயே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த இடம் நெக்ஸ்ட் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ச் ஓப்பனிங் இந்த ஆர்ச் ஓப்பன் உள்ள என்ட்ரோன்னிங்கன்னா பெட்ரூம் தேர்ட்டின் ஃபீட்டு டுவெல் ஃபீட் நைன் இன்ச்சஸ்ஸுக்கு இருக்குது பெட்டு இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கும் கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் ஸோ வென்டிலேஷன் அண்டு லைட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் இது அட்டாச் டாய்லெட் நைன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபைவ் ஃபீட்டுக்கு இருக்குது நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தேர்ட்டின் ஃபீட் டென் ஃபீட்டுக்கு இருக்கு பெட்டு இங்கே பிளேஸ் பண்ணிருக்கோம் கப்போர்டு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ ஸோ வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் ரொம்ப நல்லாவே இருக்கும் அட்டாச் டாய்லெட் லெவன் ஃபீட் சிக்ஸ் ஃபீட்டுக்கு இருக்கு நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆர்ச் ஓப்பனிங் இந்த ஆர்ச் உள்ளே உள்ள எண்ட்ரீனா பெட்ரூம் டென் ஃபீட் சிக்ஸ் இன்சஸ் டுவெல் ஃபீட் நைன் இன்ச்சஸ் இருக்கு பெட்டுங்க பிளேஸ் பண்ணிருக்கோம் கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்க ப்ளேஸ் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு ஃபோர் ஃபீட்டு நைன் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ்க்கு இருக்கு நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டோர் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கும் இந்த ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் டோர் வழியாக வெளியே வந்தீங்கன்னா பால்கனி லெவன் ஃபீட் த்ரீ இன்ஞ்சஸ் எயிட் ஃபீட் த்ரீ இன்ச்சஸ் த்ரீ இன்சஸ்ஸுக்கு இருக்கு இந்த இடத்துல வந்து டீ டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல ரெயிலிங் கொடுத்துருக்கோம் அது இது கிளாஸ்ல கூட பண்ணிக்கலாம் இந்த ஃபுல் ஃப்ரெஞ்சு டோர் வந்து வெளியே பார்க்குறதுக்கும் எலிவேஷனும் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது நெக்ஸ்ட் பெட்ரூம் இது டென் ஃபீட் சிக்ஸ் இன்ஜஸ் லெவன் ஃபீட்டுக்கு இருக்குது பெட் இங்கே பிளேஸ் கபோர்டு கபோர்டுங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஃபோர் ஃபீட்டு செவன் ஃபீட் சிக்ஸ் இன்ஜஸ் இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ இருக்கும் ஸோ வென்டிலேஷன் அண்டு லைட்டிங் ரொம்ப நல்லாவே வரும் இதுதான் ஓவரால் ஃபஸ்ட் ஃப்ளோருடைய பிளான் உடைய ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஸ்கொயர் ஃபீட் வருது கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆல் டெகர் பார்க்கும்போது டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கேயர் ஃபீட் வருது இந்த டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பங்களா டைப்பில் அழகாக ஒரு டிப் ஹவுஸ் வந்துருக்கு இது ஒரு மாடல் பிளான் தான் அது இதே மாதிரி பிளான் உங்களுக்கும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் எங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் எங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து எங்களுக்கு கால் பண்ணிக்கலாம் எங்களுடைய சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிளானர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்டீரியர்ஸ் மூணுமே பண்ணிகிட்ருக்கோம் இதில் எது தேவைப்பட்டாலும் நீங்கள் கால் பண்ணலாம் டேரக்டாக நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறவங்க மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்டர்ஸ் பில்டர்ஸ் கூட நீங்கள் கால் பண்ணலாம் நாங்கள் வந்து பிளானிங் இன்டீரியர்ஸ் அண்டு வாக் த்ரூ எல்லாமே பண்ணிட்டு எலிவேஷன் வாக் த்ரூ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் இதுக்காக ஒரு தனி டீம் எங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நீங்கள் எங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய கரெக்டான நேரத்தில் எங்களுக்கு கொடுக்க முடியும் தேவைப்பட்டால் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் இன்னும் நிறைய வீடியோக்களோட சந்திப்போம் வணக்கம்